அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து சோசியல் சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ஆக்சுவலாக யூனிட் நைனில் வந்து இதை வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறது தான் இந்த பாடம் அப்படிங்கிறது எடுத்த உடனே என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எப்போ உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் தமிழ்நாடு எப்போ உருவாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று இதெல்லாம் வந்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் திட்டம் இல்லை சட்டம் இந்த திட்டத்தின் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பிரிக்கப்படாத பகுதியாக வந்து இருந்துச்சு எப்படி அப்படின்னா நம்மளோட கர்நாடகா ஆந்திரா கேரளாதோட சில பகுதிகள் ஒடிஷா இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக சென்னை மாகாணமாக இருந்துச்சு இந்த சென்னை மாகாணம் எப்போ பிரிக்கப்பட்டது நம்ம இப்போ உள்ள ஷேப் இருக்கு இல்லையா இந்த ஷேப் எப்போ வந்துச்சு அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நவம்பர் ஒன்றில் ஏழாவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் ஏழாவது சட்ட திருத்தம் இது பால்ட்டியில் வரும் ஸோ பார்த்துக்கோங்க அதாவது மொழி பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால அப்புறம் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆந்திராவில் பொட்டிக் ஸ்ரீராமுலு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்ணாவர் வந்து இறந்து போவார் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆந்திராவை மொழிவாரி மாநிலமாக அறிவிச்சிருவாங்க இதுக்கு கமிட்டிலாம் போட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே தார் கமிட்டி எஸ்கே தார் கமிட்டி அடுத்ததாக ஜேவிபி கமிட்டி அடுத்ததாக லாஸ்ட்டாக பசல் அலி கமிட்டி இந்த மூன்று கமிட்டி நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமான கமிட்டி எது அப்படின்னா பசல் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் போடப்பட்ட கமிட்டி தான் இந்த கமிட்டி இந்த கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில் நிறைய மாகாணங்கள் தனித்தனியாக மொழிவாரி மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டது என்ன மாதிரி மொழிவாரி மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம தமிழ்நாட்டோட அமைவிடம் பார்ப்போம் நம்ம தமிழ்நாடோட அமைவிடம் பொறுத்த வரைக்கும் எட்டு டிகிரி நாலு டேஷ் வடாச்சம் முதல் பதிமூணு டிகிரி மூணு அஞ்சு டேஷ் வடாச்சம் வரைக்கும் பரவி இருக்குது ரைட்டாக இது வந்து அச்சம் அச்சம் அப்படிங்கிறது கிடைமட்டமாக வரைபட கோடு தீர்க்கம் அப்படிங்கிறது செங்குத்தாக வரைபடுற கோடு தீர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறு டிகிரி ஒன்று எட்டு டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் எண்பது டிகிரி ரெண்டு ஜீரோ டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் பரவி இருக்குது சரியா அடுத்ததாக கடைக்கோடி பகுதிகள் கிழக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கோடியக்கரை கிழக்கில் என்ன இருக்குது கோடியக்கரை இருக்குது மேற்குல ஆனைமலை வடக்கில் பழவேற்காடு ஏரி தெற்கில் குமரி முனை சரியா சரி தமிழகத்தோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் அதே மாதிரி நம்ம தமிழகம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பதினோராவது பெரிய மாநிலம் நம்ம இந்தியாவோட மொத்த பரவலை பரப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் நம்ம இந்தியாவோட மொத்த எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சரியா அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டோட எல்லை எல்லை பொறுத்த வரைக்கும் கிழக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காள விரிகுடா கிழக்கே வங்காள உருவிடா மேற்கே கேரளா வடக்கே ஆந்திரா வடமேற்கே கர்நாடகா தெற்கே வந்து இந்திய பெருங்கடல் சரியா அடுத்து தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிக்கிற ஒரு நீர் சந்தி எதுன்னு கேட்டால் பாக் நீர் சந்தி இது முக்கியமான ஒன்று அடுத்ததாக நம்மளோட கடற்கரை நீளம் கேட்டால் ஒரு சிலதில் தொள்ளாயிரத்தி நாற்பது கொடுத்துருக்காங்க ஒரு சில ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் குஜராத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வந்து இந்தியாவோட மூன்றாவது நீளமான கடற்கரை எத்தனாவது மூன்றாவது நீளமான கடற்கரை சரிங்களா சரி அடுத்தாக அரசியல் பிரிவுகள் அரசியல் பிரிவுகள் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா பதிமூன்று மாவட்டங்கள் தான் இருந்துச்சு தற்போது உள்ள மாவட்டங்களோட எண்ணிக்கை முப்பத்தி ஏழு ஆக்சுவலாக முப்பத்தி ஏழு இல்லை கூடவே வந்து வரும் ஆனால் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறது முப்பத்தி ஏழு தான் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சி தென்காசி செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சரியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஏழு வருவாய் கோட்டம் எவ்வளோ அப்படின்னா எழுபத்தி ஆறு மாவட்டத்துக்கு கீழே வந்து வருவாய் கோட்டம் இருக்கும் அடுத்து வட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஆறு வருவாய் கோட்டம் வருவாய் கோட்டத்துக்கு ஹெட் யார் அப்படின்னா டிஆர்ஓ டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து பிரிகாக்கள் இது வந்து பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு விரகாக்கள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரு வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க குரு வட்டம் வருவாய் கிராமங்கள் எவ்வளோ அப்படின்னா பதினாறாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நாலு மாநகராட்சி எத்தனை இருக்குது அப்படின்னா பதினஞ்சு நகராட்சிகள் நூற்றி இருபத்தஞ்சு ஊராட்சி ஒன்றியம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேரூராட்சி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கிராம ஊராட்சி பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு மக்களவைத் தொகுதி முப்பத்தி ஒம்பது சட்டமன்ற தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு சரியா டோட்டலாக இவ்வளோ தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு இயற்கை அமைப்பு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஐந்து ஒரு பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு என்னென்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அடுத்து பீடபூமி கடற்கரை சமோளி உள்நாட்டு சமோளிகள் சரியா தீபகற்பு பீடமி அப்படிங்கிற தக்கான பீடபூமியில் தான் நம்ம தமிழ்நாடு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மேக்சிமம் இந்த தீபகருப்பு பீடமி வந்து தென்னிந்தியாவில் தென்னிந்திய பீடபூமின்னு தான் சொல்லுவாங்க சரியா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைஞ்சிருக்கிற முக்கியமான மலைகள் வந்து பார்க்க போகிறோம் சரியா மேற்கு தொடர்ச்சி மலை எங்கேருந்து எங்கே வரைக்கும் நீலகிரியிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரியில் மருதுவாழ் மலை அல்லது மருந்து மலை ரைட்டாக நீலகிரியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பரவி இருக்குது இதோட மீட்டர் இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரம் மீட்டர் டு மூவாயிரம் மீட்டர் உயரம் கொண்டது தான் இது அடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையதுன்னு சொல்லியிருக்காங்க இது நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் அடுத்து இதில் காணப்படுற முக்கிய கணவாய்கள் என்ன அப்படின்னா பாலக்காட்டு கணவாய் செங்கோட்டை கணவாய் ஆரவாய் மொழி கணவாய் அச்சன் கோவில் அச்சன் கோவில் கணவாய் கணவாய் அப்படிங்கிறது பாதை அப்படின்னு சொல்லலாம் இடையிலான பாதை அப்படின்னு சொல்லலாம் சரியா சரி அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக முக்கியமான மலை நீலகிரி மலை நீலகிரி மலைன்னு சொன்னோடனே என்ன என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணைகிற பகுதி எதுன்னு கேட்டால் நீலகிரி ரைட்டா எது நீலகிரி அடுத்து நீலகிரி வரையாடு வரையாடு நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு இது முக்கியமான ஒன்று சரி தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் நீலகிரி வந்து அமைஞ்சிருக்குது ரெண்டாயிரம் மீட்டர் மேல் உயரம் கொண்ட ஒரு இருபத்தி நான்கு சிகரங்கள் வந்து இதில் வந்து அமைஞ்சிருக்குது அடுத்து நீலகிரி மலையோட உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் தொட்டப்பேட்டா தொட்டப்பேட்டோட சிகரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் டூ சிக்ஸ் த்ரீ செவன் மீட்டர் அடுத்து முக்குருத்தி சிகரம் இங்கே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் அடுத்து மலைவாழிடம் பொறுத்த வரைக்கும் ஊட்டியும் குன்னூரும் இங்கே இருக்குது சரியா தான் நீலகிரி மலையில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அடுத்து ஆனைமலை ஆனைமலை பொறுத்த வரைக்கும் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் வந்து அமைஞ்சிருக்குது பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே வந்து அமைஞ்சிருக்கு அப்போ பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைஞ்சிருக்கிற மலை எதுன்னு கேட்டால் ஆனைமலை சரியா இந்த ஆனைமலையில் என்னென்னலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆலியாறு காடுகள் வால்பாறை காடம்பாறை நீர்மின் நிலையம் அடுத்து ஆலியாறு திருமூர்த்தி டேம் வந்து இங்கே தான் இருக்குது சரியா அடுத்து இப்போ பார்த்தது ஆனைமலை அடுத்து பழனிமலை பழனிமலை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி தான் பழனிமலை அப்படிங்கிறது உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் வந்தரா அதாவது பழனிமலையோட உயரமான சிகரம் வந்தராவ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று மீட்டர் உயரம் தான் இந்த வந்தரா ரைட்டா அடுத்து வேம்படி சோலை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது கொடைக்கானல் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டது சரியா ஸோ இது வந்து பழனிமலையில் உள்ள ஒரு உயர்ந்த சிகரங்கள் சரி பழனிமலை எந்த மலைப்பகுதியில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா திண்டுக்கல் பகுதியில் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக ஏலக்காய் மலை ஏலக்காய் மலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏலக்காய்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ஏலமலை குண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க குன்றுகள் வடமேற்கில் ஆனை மலையோடையும் தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வருஷநாடு குன்றுகளோட இணைகிறது இணையுது அப்படிங்கிறாங்க ஆண்டிப்பட்டி வருசநாடு அப்படிங்கிறது தேனியில் இருக்கிறது ரைட்டா சரி அடுத்ததாக வருசநாடு ஆண்டிப்பட்டி மலை குன்றுகள் இந்த வருசநாடு மா ஆண்டிப்பட்டி மலை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் தேனியில் வந்து இருக்குது அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நோக்கிய நீச்சி அப்படிங்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி வருது அப்படின்னா கிழக்கு நோக்கிய நீச்சி இது என்னது அப்படின்னா இந்த வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் மேகமலை கழுகுமலை குரங்கனி மலை சுருளி கும்பகரை இது எல்லாமே வந்து இங்கே அமைஞ்சிருக்கிற பிளேசஸ் அடுத்து இதோட தெற்கு சரிவுகளில் தெற்கு சரிவுகளில் தெற்கு சரிவுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணி சரணாலயம் விருதுநகரில் இருக்குது ரைட்டாக சரி அடுத்து பொதிகை மலை பொதிகை மலை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் ஒரு சில பொதிகள் வந்து அமைஞ்சிருக்குது சரி இந்த பொதிகை மலைக்கு வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா சிவஜோதி பர்வத் அகத்தியர் மலை தெற்கு கைலாயம் சரியா அடுத்து களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகம் இந்த பொதிகை மலைப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது சரி வேறு என்ன இருக்குது அப்படின்னா மகேந்திரகிரி குன்றுகள் மகேந்திரகிரி குன்றுகள் பொறுத்த வரைக்கும் இதோட உரம் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து மீட்டர் சரியா அடுத்து கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தோட எல்லை பகுதியாக இந்த மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் இருக்குது மேற்குத் தொடர்ச்சி மலையோட தென்பூதியாகவும் இருக்குது சரி மகேந்திரகிரி மலைக்குன்றுகளுக்கு கீழே தான் இஸ்ரோவோட ஒரு சென்டர் வந்து இருக்குது சரியா அடுத்து மேற்குத் தொடர்ச்சி மலையோட சிகரங்கள் என்னென்ன அப்படின்னா தொட்டப்பேட்டா தொட்டப்பேட்டா நீலகிரியில் இருக்குது ரைட்டா முக்குருத்தியும் நீலகிரியில் இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் முக்குருத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் வேம்படிச்சோலை ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐந்து மீட்டர் பெருமாள் சோலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு மீட்டர் கோட்டை மலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மீட்டர் பகசுரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மீட்டர் சரியா சரி இவ்வளோ இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்குத் தொடர்ச்சி மலையில் சேருங்க அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜவ்வாது மலை ஜவ்வாது மலை இது எங்கெங்க இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் இதோட உயரமான சிகரம் என்னன்னு கேட்டால் மேல்பட்டு இதோட உயரமான சிகரம் மேல்பட்டு அடுத்து இந்த ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் நீல நிற கிரானைட் ஆனது ஆனதுதான் இந்த ஜவ்வாது மலை சரியா இவ்வளோதான் இந்த ஜவ்வாது மலையில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து கல்வராயன் மலை கரலர் அப்படிங்கிற ஒரு வேர்டில் இருந்து பெறப்பட்டது தான் இந்த கல்வராயன் மலை அப்படிங்கிறது இந்த மலை பொறுத்த வரைக்கும் ஜவ்வாது சேர்வராயன் மலைகளோட இணைந்து காவிரி மற்றும் பாலாறு இதோட வடிநில பகுதியை பிரிக்கிது அப்படிங்கிறாங்க எதாவது வடிநிலப்பகுதியை பிரிக்குது அப்படிங்கிறாங்க சரியா சரி அடுத்ததாக சேர்வராயன் மலை சேர்வராயன் மலை பொறுத்த வரைக்கும் சேலம் சேர்வராயன் சேலம் இந்த சேர்வராயன் அப்படிங்கிறது உள்ளூர் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சேர்வராயன் அப்படிங்கிறது உள்ளூர் தெய்வம் ஸோ உள்ளூர் தெய்வத்தோட பேர்லேயே இந்த மலை வந்து அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க சரி அடுத்து இந்த பகுதியில் அமர்ந்திருக்கிற மிக உயர்ந்த சுகரம் எதுன்னு கேட்டால் சோலை சோலை கரடு சோலை கரடு அடுத்து ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு எங்கே இருக்குது அப்படின்னா சேர்வராயன் மலையில் இருக்குது சேர்வராயன் கோயில் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று மூன்று மீட்டர் உயரத்துல இருக்கு அடுத்து கொல்லிமலை கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் இருக்குது நாமக்கல் கல் கொள் ரைட்டாக ரெண்டாயிரத்தி எண்ணூறு சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்டது அடுத்து அர்ப்பளீஸ்வர் கோயில் வந்து இங்கே தான் அமைஞ்சிருக்குது அடுத்து ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தென்னிந்தியாவோட கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது இதோட தென்னிந்தியாவோட கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது அடுத்து பச்சை மலை பச்சை மலையை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூரில் அமைஞ்சிருக்கு திருச்சி சேலம் இதுலேயும் அமைஞ்சிருக்கு அப்படின்னா மேக்சிமம் பெரம்பலூரில் தான் சரியா அடுத்து பசுமை ரொம்ப பசுமையாக இருக்கிறதுனால இது வந்து பச்சை மலை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டாக இதில் ஒரு பலாப்பழம் இங்கே விளையிற பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விளையுது அப்படிங்கிறாங்க சரியா பச்சை மலையில் அதிகமாக பலாப்பழம் விளையுது சரி அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் என்னென்ன அப்படின்னா சேர்வராயன் மலை ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று மீட்டர் பழமலை ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வருகமலை உருகமலை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் குட்டிராயன் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி மீட்டர் முகனூர் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது மீட்டர் வலசமலை ஆயிரத்தி முப்பத்தி நான்கு மீட்டர் சரி அடுத்து தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற மலைகள் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க கோயம்புத்தூரில் என்ன மலைகள் இருக்குது அப்படின்னா மருதமலை வெள்ளையங்கிரி மலை ஆனைமலை தருமபுரியில் என்ன இருக்குது அப்படின்னா தீர்த்தமலை சித்தேரி மலை வத்தல் மலை திண்டுக்கல்லில் பழனிமலை கொடைக்கானல் மலை ஈரோடில் சென்னிமலை சிவன்மலை வேலூரை பொறுத்த வரைக்கும் ஜவ்வாது ஏலகிரி ரத்தினமலை நாமக்கல்லில் கொல்லிமலை அடுத்து சேலத்தில் சேர்வராயன் மலை கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் கல்வராயன் மலை விழுப்புரத்தில் செஞ்சி மலை பெரம்பலூரில் பச்சை மலை கன்னியாகுமரியில் மருதுவாழ் மலை அல்லது மருந்துவாழ் மலை திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரகிரி மலை அகத்திய மலை சரியா அகத்திய மலை புதிய மலை இல்லைன்னா சிவஜோதி பர்வத் இல்லைன்னா தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த அகத்திய மலை நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மலை சரியா மலைகள் நல்லா வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பீடபூமி பீடபூமி அப்படின்னா ஒரு முக்கோண விடயத்தில் காணப்படுது அப்படிங்கிறாங்க பீடபூமி முக்கோண விடத்தில் காணப்படுது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அப்படிங்கிறாங்க சரியா அடுத்து தமிழகத்தோட வடமேற்கு பகுதியில் பாரமகால் பீடபூமி மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாரமகால் பீடபூமி அடுத்து இந்த பாரமகால் பீடபூமியில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சரியா கோயம்புத்தூர் பீடபூமி பொறுத்த வரைக்கும் நீலகிரி தருமபுரி இடையே வந்து அமைஞ்சிருக்குது மோயர் ஆறு இந்த பீடபூமி அதாவது கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில் வந்து பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து மதுரை பீடபூமியை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க சரியா சரி அடுத்து சமவெளிகள் சமவொழிகள் பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு சமவெளி கடற்கரை சமவெளி ரெண்டே ரெண்டு தான் உள்நாட்டு சமவெளி கடற்கரை சமவெளி சரியா பாலாறு பெண்ணையாறு காவிரி தாமிரபரணி இதெல்லாம் உள்நாட்டு சமவெளி வந்து உருவாக்குது சரியா சரி காவிரி சமவெளி பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பரவிருக்கு அப்படின்னா சேலம் ஈரோடு கரூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் இது வரைக்கும் பரவி இருக்குது தமிழ்நாட்டோட கடற்கரை சமோளியை பொறுத்த வரைக்கும் கோரமண்டல் அப்படி இல்லைன்னா சோழமண்டல சமவொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாட்டோட கடற்கரை சமோளியை சரி ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோர மணல் குன்றுகள் இருக்கும் இல்லையா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேரி அப்படிங்கிறாங்க சரியா சரி அடுத்து மன்னார் வளையோட பொறுத்த வரைக்கும் பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறாங்க அடுத்ததாக கடற்கரை கடற்கரை பொறுத்த வரைக்கும் தங்கமணல் கடற்கரை மெரினா எலியட் கடற்கரை கோவளம் கோவளம் கடற்கரை காஞ்சியில் இருக்குது வெள்ளி கடற்கரை கடலூரில் இருக்குது இது எல்லாமே சென்னையில் இருக்குது சரியா சரி அடுத்து ஆறுகள் ஆறுகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுகளை சொல்கிறாங்க தாமரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வற்றாத ஆறு சரியா ஃபஸ்ட்டு காவிரி காவிரியை பொறுத்த வரைக்கும் இது எங்கே உருவாகுது அப்படின்னா தலைக்காவிரி கர்நாடகத்தில் தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல வந்து உருவாகுது சரியா இதோட டோட்டல் லென்த்து எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் மட்டும் நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் அடுத்து தமிழ்நாடு கர்நாடகாக்கு இடையே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் எல்லையாக வந்து அமைஞ்சிருக்குது அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் எல்லையாக வந்து அமைஞ்சிருக்குது அடுத்து ஒகேனக்கல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒகேனக்கல்லில் நீர் வந்து விழுகுது ஒகேனக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரியில் இருக்குது மேட்டூர் அணை இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற அணை எதுன்னு கேட்டால் மேட்டூர் அணை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து இந்த மேட்டூர் அணை பக்கத்தில் இருந்து தான் பவானி அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியில் துணையாராக இணையுது சரியா அப்புறம் கிழக்கு நோக்கி பாஞ்சு தமிழ்நாட்டோட சமவெளி பகுதிக்குள்ளே போகுது நம்ம காவிரி ஆறு அடுத்து கரூர்ல வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு இடத்துல எந்த இடத்துல திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வலது கரையில் வலது கரையில் ஒரு ரெண்டு துணையார்கள் என்னென்ன அப்படின்னா அமராவதி நொய்யல் இந்த ஆறுகள் வந்து இணையுதுங்கிறாங்க இந்த தான் அகன்ற காவிரின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அமராவதியும் நொய்யலும் சேர்ற இடம் அகன்ற காவிரி சரியா அடுத்து அதுக்கப்புறம் திருச்சிக்கு வருது திருச்சியில் ரெண்டு கிளையாக வந்து பிரிக்குது ஒன்று கொள்ளிடம் இன்னொன்று காவிரி ரைட்டா கொலேருண் அல்லது கொள்ளிடம் தென்கிளை வந்து காவிரி அப்படிங்கிறாங்க சரி இந்த ரெண்டும் எங்கே போய் ஒரு தீவை உருவாக்குது அப்படின்னா ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ஒரு தீவை வந்து உருவாக்குது அதாவது ஸ்ரீரங்கம் தீவை வந்து உருவாக்குது சரியா ஒரு பதினாறு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு சரி அடுத்ததாக கிராண்ட் அணைக்கட் அல்லது கல்லணை அப்படிங்கிற அணை வந்து இந்த ஆற்றின் குறுக்கே தான் கட்டப்பட்டிருக்கு சரி காவிரி வலைப்பினல் அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எங்கே போய் கடலை கலக்குது அப்படின்னா கடலூருக்கு பக்கத்தில் பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல வந்து கடலில் கலக்குது இந்த காவிரி ஆறு அடுத்ததாக பாலாறு பாலாறு பொறுத்த வரைக்கும் எங்கே உருவாகுது அப்படின்னா கர்நாடகாவில் தலக்கவரா அப்படிங்கிற இடத்துல வந்து உருவாகுது இதோட ஐம்பத்தி ஏழு சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்து மீதமுள்ள பகுதியில் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாலயம் ஆந்திரியா ஆந்திராலயம் இதோட துணையாறுகள் என்னென்ன அப்படின்னா பொன்னி கவுண்டினியா மலட்டாறு செய்யாறு கிளியாறு இதோட மொத்த நிலம் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சரியா அடுத்து இது எங்கே கடலில் கலக்குது அப்படின்னா கூவத்தூர் பக்கத்தில் கூவத்தூர் பக்கத்தில் கடலில் கலக்குது எந்த ஆறு அப்படின்னா பாலாறு அடுத்து தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறு இது எங்கே உருவாகுது அப்படின்னா இதுவும் தான் உருவாகுது நந்தி துர்கா மலைகளில் வந்து உருவாகுது எந்த மலைகள் நந்தி துர்கா மலைகளில் உருவாகுது சரியா தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தி ஏழு சதவீதம் அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க சரியா இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் இதோட லென்த் எவ்வளோ இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் சரி அடுத்து கெடிலம் பெண்ணையாறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளையா திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு அருகில் அரு பக்கத்தில் வந்து பிரியுதுன்னு சொல்கிறாங்க எங்கள் அணைக்கட்டு திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு பக்கத்தில் சரி அடுத்து இது எங்கே கலக்குது அப்படின்னா கெடிலம் ஆறு வந்து கடலூருக்கு பக்கத்தில் கலக்குது பெண்ணையாறு வந்து புதுச்சேரிக்கு பக்கத்தில் வங்கக்கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அடுத்து இதோட துணையாறு என்னென்ன அப்படின்னா சின்னாறு மார்க்கண்ட நதி வாணியாறு பாம்பன் சின்னாறு மார்க்கண்ட நதி வாணியாறு பாம்பன் சரியா அடுத்து இந்த ஆற்றுப்பகுதியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணகிரி சாத்தனூர் இந்த வாட்டர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றின் குறுக்கே தான் கட்டப்பட்டிருக்குது இந்து சமய மக்கள் இதை புனித நதியாக கொண்டாடுறாங்க அடுத்து தை மாதத்தில் இங்கே இந்த ஆற்றின் கரையோரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விழாக்கள் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க சரியா சரி அடுத்து வைகை வைகை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் உருவாகிற ஒரு ஆறு எங்கே உருவாகுது அப்படின்னா வருச நாட்டு குன்றுகளோட கிழக்கு சரிவில் உற்ப உற்பத்தி ஆகுது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் வழியாக பாயுது லாஸ்ட்டில் ராமநாதபுரம் பக்கத்தில் பாக்நீர் சந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கடலில் கலக்குது இதோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் சரியா சரி அடுத்து தாமிரபரணி தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் வருணி அப்படின்னா சிற்றோடை தாமிரம் அப்படின்னா அந்த காப்பர் சரிட்டா இதோட நிறம் என்ன அப்படின்னா செந்நிறம் சரியா இது எங்கே உருவாகுது அப்படின்னா பாபநாசில் பொதிகை மலை முகடுகளில் உருவாகுது எங்கே உருவாகுது பாபநாசில் உருவாகுது இதோட தோற்றம் பொறுத்த வரைக்கும் அகத்திய முனிவரோடு தொடர்புடையது அப்படிங்கிறாங்க சரியா அகத்திய முனிவர் இவர் தான் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்து இதோட துணையாறு என்னென்ன அப்படின்னா காரையாறு சேர்வலாறு மணிமுத்தாறு கடனாநதி பச்சையாறு சிற்றாறு ராமநதி சரியா வேறு எதுவும் இதுக்கு வந்து முக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இல்லை அடுத்து தமிழ்நாட்டோட முக்கிய நீர்வீழ்ச்சிகள் இந்த முக்கிய நீர்வீழ்ச்சிகள் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து காலநிலை காலநிலை பொறுத்த வரைக்கும் குளிர்காலம் கோடைக்காலம் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இதை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அங்கே நம்ம இந்தியாவுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே வந்து வரும் நம்ம இங்கே இதில் வந்து எது மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் அதிக மழைபொரியும் பகுதி என்னன்னு கேட்டால் சின்ன கல்லார் சின்ன கல்லார் அதே மாதிரி இந்தியாவோட மூன்றாவது அதிக ம அதிக மழை பகுதி அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த சின்னக்கல்லாருக்கு இருக்குது இந்தியாவில் அதிகமாக மழை பெறும் பகுதி எதுன்னு கேட்டால் மௌசின்ட்ரோம் மௌ சின்ட்ரோம் மேகாலயாலாம் அமைஞ்சிருக்குது சரியா மற்ற எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான் அதனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் அடுத்து மண் மண்ணை பொறுத்தவங்க தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து வகையான மண்கள் வந்து இருக்குது என்னென்ன அப்படின்னா வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் உவர் மண் இவ்வளோ மண் வந்து இருக்குது இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கரிசல் மண் கரிசல் மண் பொறுத்த வரைக்கும் இது எப்படி உருவாகுது அப்படின்னா தீப்பாறைகள் சிதைவிடலாம் உருவாகுது அப்படிங்கிறாங்க இது ரீகர் மண் பருத்தி மண் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பேரில் வந்து சொல்கிறாங்க சரி அடுத்து செம்மண் செம்மண் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மூன்றில் ரெண்டு பங்கு பந்திக்கோம்னா செம்மண் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அதிகமாக சிவகங்கை ராமநாதபுரத்தில் இருக்குது அடுத்ததாக சரளை மண் சரலைமண் பொறுத்த வரைக்கும் இது வந்து வளமே இல்லாத ஒரு மண் சரியா நீலகிரி மலையோட சில பகுதிகளிலேயும் அடுத்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் தஞ்சை இந்த பகுதிகளிலேயும் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க அடுத்து ஊவர்மண் ஊவர்மன் பொறுத்த வரைக்கும் சோழ மண்டல கடற்கரை மட்டுமே காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க அடுத்து வேதாரண்ய பகுதியில் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க சரியா சரி அடுத்து இயற்கை தாவரங்கள் இயற்கை தாவரங்கள் பொறுத்த வரைக்கும் காடுகள் பற்றி கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தேசிய வனக்கொள்கை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாட்டோட காடிலோட பரப்பளவு வேலோ அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் அதாவது ரெண்டு புள்ளி ஒன்பது ஒம்பது சதவீதம் சரியா காடுகள் பொறுத்த வரைக்கும் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் மித வெப்பமண்டல மலைக்காடுகள் அடுத்து வெப்பமண்டல இளையர் காடுகள் அடுத்து மாங்க்ரோ காடுகள் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சோலாஸ் சோலாஸ் பொறுத்த வரைக்கும் மித வெப்பமண்டல மலைக்காடுகள் இதை சோலாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற எல்லாம் எதுவுமே வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை புக்கில் நீங்கள் வந்து பாருங்கள் அடுத்து மாங்கரோ காடுகள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மாங்குரோ காடுகள் என்ன அப்படின்னா பிச்சாவரம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை சத்திரம் தூத்துக்குடி இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்கரோ காடுகள் வந்து காணப்படுது இதில் முக்கியமாக பிச்சாவரம் சதுப்பு நல காடு முக்கியம் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் வந்து காணப்படுது இது உலகத்தோட இரண்டாவது சதுப்பு நல காடு சரியா ஸோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடத்தில் வந்து இருக்குது அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து தெரியணும் என்ன அப்படின்னா காடுகள் இருக்குது இல்லையா காடுகளில் அதிக பரப்பு அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டால் தருமபுரி அதே மாதிரி குறைந்த காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டால் நீலகிரி இந்த ரெண்டும் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த பாடம் வந்து இவ்வளோ தான் இருக்குது நான் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருந்திருக்கும் ஸோ ஸ்லோவாக வச்சு கேட்டுக்கோங்க சரிங்களா ஓகே நன்றி